Hi dears, welcome back our channel Vashnikum. In the video, we will talk about Panguni Uttaram. Panguni Masam Uttiranachatra Telvara Kodiyadanga Panguni Uttaram. In the Nala, when the Pinkal Murupuramaka Velada, Alu Nala, when the Kovil Kulala video, already Kulanchipal Kovil video portrait, Paka Langa Pichik Panikonga. Now, when the Vashni baby, when the bubbles with it on the So cute and the chain solita, the matto, what is the video clips matto? I had the Yena in special days when a memory video did public order and the governor la Namamale, so then a Kurmari Shaya and the Chia, another video slide, no edicle. Other matto lama either one the pathigna, one side and among the indoor disturbance lamo placed a baby consular, relaxa, valiata to me, have been solita. கொஞ்சம் அந்த வீடியோ எடுத்தேன் ஓகே டியர்ஸ் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம போய் ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் பெண்கள் வந்து அதுவும் முக்கியமாக திருமணமாகாத பெண்கள் வந்து இந்த விரதத்தை எடுத்தால் திருமணம் வந்து நல்ல கணவர் அமைவாங்க இந்த காலத்துலலாம் நல்ல கணவர் அமையிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க அதெல்லாம் கல்யாணங்கிறது ஒரு சிம்பிள் பட் அந்த மாப்பிள்ளைங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து நாங்கள் கொள்ளைக்கு போயிட்டுருக்கோம் அதாவது வேர்க்கடலை வந்து இன்றைக்கி எடுக்கிறாங்க கொள்ளையில் சும்மா வீட்டிலே இருந்து போர் அடிக்குதே சரி நம்மளும் போய் நம்ம கொள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபேமிலியோடு போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழியிலேயே நிறைய புளிய மரம் வந்துச்சு அந்த புளிய மரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நினச்சா கூட அணைக்க முடியாது அவ்வளோ பெரிய புளிய மரம் இதெல்லாம் எவ்வளோ வருஷங்கள் தெரியுமா ஆச்சு மரத்து நிழலுக்காக நம்மளாம் எவ்வளோ பாடுபடுவோம் டூ வீலரில் போதும் உங்களுக்கு தான் அதோடைய அருமைலாம் தெரியும் ஐயோ என்னால் ஒன்றுமே சொல்ல முடியலங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மரத்தை ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெண்டு கண்ணாவது வைங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளால் வாழ முடியும் நம்ம அதாவது ஃப்யூச்சருக்கு நமக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த செடி மரம் மட்டும்தாங்க நம்ம அவங்களுக்கு விட்டுட்டு போகிற ஒரே சொத்து அதையாவது நம்ம நல்லபடியாக செய்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புளிய மரத்தில் நிறைய காய்கள் கனிகள் பூக்கள் எத்தனை பறவைகள் வந்து அவங்களுடைய ஹோமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நீ கனவாக போச்சுங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த காயெலாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியலங்க இந்த ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க ஒரு இந்த விவசாயத்தை கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க ஒரு விவசாயி மகள் சொல்லிக்கக்குள்ள எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு விவசாயினுடைய மகள் ஒரு விவசாயினுடைய ஒய்ஃப்னு சொல்லிக்கிறதுக்குள்ள நான் பெருமிதம் கொள்கிறேன் இப்போ என்னென்னு பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் கொள்ளைக்கு வந்துட்டோம் காலையில் டிஃபன் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இட்லி கார சட்னி பொடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை செடியெல்லாம் எடுத்து போட்டாங்க இப்போ நம்ம இந்த செடியிலேருந்து தனியாக வேர்க்கடலையை பிரித்து எடுக்கணும் இப்போ எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வஷ்ணி ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ செடிகள் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்குள்ளே எடுக்கணும் இன்றைக்குள்ளே எடுக்குங்கிறது ஒரு சந்தேகம் தான் நாளைக்கும் நம்ம கண்டினியூ தான் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய செடி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணிகிட்ருக்கோம் பாப்பாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா விளாட்ட எடுத்துட்ருக்காங்க அங்கே பாருங்கள் பேபி காட்டுறா ஸோ இது மார்னிங் டைம்ங்கிறதால வெயில் அவ்வளோவா இல்லை நாங்கள் கடலை எடுத்துட்ருக்கோம் இன்னும் வந்து ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வருவாங்க நாங்கள் வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்துட்டோம் இந்த பார்த்தீங்களா இது வந்து ஒரு பேர்ட்ஸோடைய ஃபிகர்ஸில் இருந்துச்சு ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோடைய ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு குருவி அந்த குருவியோடைய அழகு மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாகவே அழகாக இருந்துச்சு ஸோ அதை அவங்களுக்கு காட்டலான்ட்டு தான் அதை கையில் எடுத்தேன் ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த டே ஃபுல்லாகவே அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளையில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்க்கடலை செடி இருக்குது அவங்க அப்பா கொடி எடுத்துட்ருக்காங்க அது பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சு எடுத்த வேர்க்கடலை
இது இப்போ தான் நாங்கள் ஆஞ்சிட்ருக்கோம். இந்த பாருங்க, அந்த குருவி மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த கடலையை கேட்டு பாப்பா கேட்டுட்டு இருந்தா, அவளுடைய பொம்மையை எடுத்துட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வஷ்ணிக்கு வந்து கடலையால் கம்மல் செஞ்சு போட்டிருந்தேன், பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மலரும் நினைவுகள். நான்லாம் இப்படி தாங்க கொள்ளைக்கு போய், அதுவும் கடலை கொள்ளைக்கு போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யாமல் நம்ம வரமாட்டோம். எத்தனை மாரி இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்க சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ கடலை தாங்க ஆச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 11 o'clock ஆகும், இவ்வளோ தாங்க இருக்குது. இன்னும் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம் தெரியல, ஆனால் பண்ணி தானே ஆகணும். ஸோ வாங்க, நிறைய கடலை இருக்கு. பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்துச்சு, அந்த கோவில் கிட்ட தான் பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு. அதோடைய நிழல் மூலயமா தான் நம்ம வந்து கடலை ஆயிடும், இல்லைன்னா அதை எடுக்கவே முடியாது. ஆமாம், இப்போ ஓரளவுக்கு கடலை எடுத்துட்டோம். கருப்பு சட்டை யாமாமா, கருப்பு லிங்கி யாமாமா, எங்கதான் போனீங்களோ மாமா, என்ன மறந்தீங்களா மாமா, என்ன மறந்தீங்களா. வெள்ள சட்டை யாமாமா, வெள்ள லிங்கி யாமாமா, எங்கதான் போனாரோ யாமாமா, என்ன மறந்தாரோ மாமா, என்ன மறந்தாரோ. அப்புறம் என்ன, ஓகே டியர்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இது வரைக்கும் வச்சுக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்